नामामने ग्रंथ श्रेष्ठ ज्ञान देवी नामामने ग्रंथ श्रेष्ठ ज्ञान देवी ग्रंथ श्रेष्ठ ज्ञान एक तरी वो भी अनुभवावी नामामने ग्रंथ श्रेष्ठ ज्ञान देवी नामामने ग्रंथ श्रेष्ठ ज्ञान देवी नामामने एक तरी वो भी अनुभवावी அதனால ஞானேஸ்வரியை நித்தியமும் ஒரு ஓவியாவது பரணும் ஒரு ஓவி ரொம்ப வேண்டாம் ஒரு சின்னதாக அர்த்தம் புரியலையே பரவாயில்ல வெறும்னு படிப்போம் சுக்குமி லகுதி புலின படிக்கிறேனே நான் சான்ஸே இல்லை இப்படி படித்தாலும் தேவையில்லை சம்ஸ்கிருதம் தான் பிரிக்கிறது சந்தி சமாசங்கள்லாம் இருக்கும் மராட்டியில் சுக்கு சுக்கா அவரே கொடுத்துருப்பார் விட்டு 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 விட்டாக இருக்கும் அவரே கட் பண்ணி ஸ்லைஸாக கொடுத்துருக்கும் சம்ஸ்கிருதம் எப்படின்னா ஆப்பிள் பழத்தை தோழி நறுக்கி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி மராட்டி அப்படின்னா திராட்சை பழத்தை சாப்பிட்ற மாதிரி அதை தோழி உரிக்கணுமா அதை ரெண்டாக கட் பண்ணணுமா ஒன்று அப்படி லகு லகுவாக வார்த்தைகள் பல்ல உடைக்காத வார்த்தைகள் அர்த்தம் புரியலன்னா என்ன பரவாயில்ல எது புரியணுமோ அதை புரிய வைப்பார் மாவுளி ஞானேஸ்வரமார் இந்த கிரந்தத்தில் இருக்கிற ஸ்ரத்த போகிறோம் டெய்லி ஒரு ஓவிய அனுபவிங்க போகிறோங்கிற நாம்தேவ் மகாராஜ் ஆனால் நிஷ்டாவந்தமாக இருக்கும்போதில் ஞானேஸ்வரி பாராயணம் எத்தனையோ பேர் நடத்தின்னு இருக்கா தமிழ்நாட்டில் ரொம்ப ஆனந்தமான விஷயம் அது அவள் வந்து பாராயணம் முடிஞ்சாச்சு மகாராஜ் ஒரு சைன் போட்டு கொடுங்கோ சொல்லுவார் இப்போ ஒரு மாமி வந்து சைன் கேட்டால் அது கிட்டத்தட்ட பார்த்தா 24வது சைன் போடுறேன் எத்தனை பாராயணம் எடுத்து பாருங்க 24 பாராயணமாக எடுத்தவா அவளுக்கு அவளுக்கு ருச்சி வந்துடும் பாராயணத்தில் நாம் பேசுறது என்னுடைய வச்சனம் ஞானேஸ்வரிங்கிறது ஞானேஸ்வர மகாராஜே பிரவச்சனம் பண்ணுற மாதிரி அதில் அவருடைய சப்தங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஜீவன் உண்டு அது எதை புரியாட்டாலும் அந்த ஜீவன் நமக்கு எதையோ ஒன்று புரிய வைக்கும் அதுதான் ஞானம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியறதேனா அது சப்த ஞானம் ஞானேஸ்வர மகாராஜ் சொல்கிறது எப்போ புரிய ஆரம்பிக்கிறதோ எப்போ புரியும்னா அது ஞானேஸ்வரி புரியாது ஆனால் வேற என்னவோ புரியும் அது ஒரு பாவம் இருக்கும் அதுக்கு பேர் ஞானம் அது ஜீவிதமாக இருக்கும் நமக்கு சாஸ்வதமாக இருக்கும் அதனால் ஒரு ஓவியவாக அதை அனுபவிங்க அப்படி யார் ஞானேஸ்வரியை படிச்சுட்டாலோ அவன் அநாத இல்லே சனாதன்னு சோக்காமேலா சொல்கிறான் சோகாமணி சிரேஷ்ட ஜான தேவி கிரந்த சோகாமணி சிரேஷ்ட சோகாமணி சிரேஷ்ட ஜான தேவி கிரந்த சோகாமணி वाचिता सनाथ जीव होती वाचिता सनाथ जीव होती वाचिता सनाथ जीव होती वाचिता सनाथ जीव होती तो महाराज ज्ञानेश्वर माऊली तुहा महाराज ज्ञानेश्वर माऊली तुहा महाराज ज्ञानेश्वर माऊली तुहा महाराज ज्ञानेश्वर माऊली जो कामणे श्रेष्ठ ज्ञान देवी ग्रंथ श्रेष्ठवान ग्रंथ वाचिता सनाथ जीव होती सनात जीव பாருங்க காதர்ந்த ஊசியும் கடைக்கன் வராதுன்னு சொல்றவாள் இல்லையா ஒரு காதர்ந்த ஊசி கூட நம்மளால தூக்கிட்டு போக முடியாதுன்னு ஆனால் ஞானேஸ்வரி பக்கத்துணையாக உனக்கு அநாதையாக்காமல் உன் கூட வருமா சனாத ஜீவ ஹோதி வந்த உடனே நீ ஞானேஸ்வரி படிக்கிறேடா அப்படின்னு உன்னுடைய மரியாதை ப்ரையாரிட்டியில் போயிடுவேன் ப்ரையாரிட்டினா தெரியும் இல்லையா இன்றைக்கி நாங்கள் விசாவுக்கு போனோம் ப்ரையாரிட்டி விசா சல்யூட் போட்டுன்னு உள்ளே கூட்டின்னு வந்தால் எல்லாம் வச்சா ஓகே விசா யூகேக்கு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டினா நடத்தம்னா இவாளுக்கு முக்கிய ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு முக்கிய ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பானா அந்த லோகத்தில்
இந்த லோகத்தில் உனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ இல்லையோ பற்றி கவலைப்படாது. அந்த லோகத்தில் பெரிய ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கிடைக்கும்னா, வாசிதாசநாத ஜீவஹோதி. ஞானேஸ்வரி கிரந்தத்தை யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு ப்ரையாரிட்டி இருக்கு. அவளை ரொம்ப தாம்பாளத்தை, தங்க தாம்பாளத்தை தாங்குவா. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஞானேஸ்வரி படித்தவன்னு ஒன்று போகிறோம். அதை நியமமாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பாராயண நியமம் இருக்கே, அது பெரிய சக்தியை குரு. இது ஞான சொல்ல ஞானசுமராஜே ஞானேஸ்வரிலேயே சொல்லியிருக்கார். நம்ம மனசு பத்து திக்கில் ஓடக்கூடிய மனசு. நம்மளாலே நம்மளை கட்டுப்படுத்த முடியலைன்னா நம்ம இன்னொருத்தரை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ என்ன செய்யலாம்னா, ஒன்றும் வேண்டாம், நீ செய்கிறத செய், ஆனால் காலையில் பாராயணம் முடிச்சுட்டு எதுனாலும் செய். எவ்வளோ பாராயணம் பண்ணுறது? ஏக்கத்தறி ஓவி அனுபவம். ஒரு ஓவி போகிறோம், அர்த்தம் புரிய வேண்டாம். தமிழாக்கம் பண்ணின ஞானேஸ்வரி புக் இருக்குது, போகிறோம், அதை வாங்கிப்போம். அதை ஒரு பாய் ஸ்ரீ ஞான தேவ துகாராம் ஓம் நமோ ஜியாத்யா வேத பிரதிபாத்யா ஜெய ஜெய சசம்வேத்யா ஆத்மரூபா ஸ்ரீ ஞான தேவ துகாராம் விட்டால விட்டால விட்டால் முடிஞ்சு போச்சு பாராயணம். மறுநாளைக்கு ஸ்ரீ ஞான தேவ துகாராம் தேவா துஜி கணேஷு சகலார்த்தமதி பிரகாஷு மணே நிவர்த்திதாசு அவதாரி ஜோஜி ஸ்ரீ ஞான தேவ துகாராம் விட்டால 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 முடிஞ்சு. எவ்வளோ டைம் ஆச்சு? ரெண்டு ஓவி முடிஞ்சிருச்சு. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஓவி தான் ஞான படிக்க சொல்லியிருக்கார். ஐயோ, ரெண்டாவது ஓவி படிக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், நிச்சயம் ஒரு ஓவி படிக்கணும். சமயம் இருந்தால் நிறைய, இல்லைனா இல்லை. இதில் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கு. ஞானேஸ்வரி மாதிரி ஒரு கிரந்தம், ஞானத்துக்கும் பக்தியும் கொடுக்குற கிரந்தம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதனால் ஞானேஸ்வர மகாராஜ் தன்னுடைய ஜீவனையே அதில் வச்சுருக்கார். தன் ஜீவனையே 700 வருஷ காலம் கடந்து, காலத்தை கடந்து இன்றைக்கும் அப்படி பிரஜ்வலித்தமாக இருக்குன்னா அது காரணம் என்ன? நேற்றுக்கு நம்ம எழுதின நோட்டு இன்றைக்கி காண மாட்டேங்கிற. நீங்கள் எல்கேஜியில் எழுதின நோட்டு ஏபிசிடி நோட்டு உங்கள்கிட்ட இருக்கா? எங்கே வச்சோ தெரியல. கவிதையெல்லாம் எழுதி வச்சா அது நோட்டு எங்கேயோ வச்சே மறந்து போச்சு. அது கவிதை மனசுக்குள்ளேயா இருக்குது? இப்போ ஜீவன் வேணும் அதில். மாவுளி தன்னுடைய ஜீவனையும் இங்கே உள்ள வச்சுருக்காரு. நல்லா சுவப்பிரகாசமாக இருக்குது. ஞானேஸ்வரியை யாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் மாறா சொன்னால், ஞானேஸ்வரி யார் பிரச்சாரம் பண்ணுறான்னு நினைச்சுட்டு செய்கிறானோ அவனை தான் ஞானேஸ்வரி பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கு. யூகேக்கு கூப்பிட்றா, யூஎஸ்ஏ கூப்பிட்றா, அபங்கங்களை பாடினா, வெளிநாடுகள்லாம் கூப்பிட்றா, பாகவதர் சஞ்சாரம் பண்ணுறார்கள். எது பிரச்சாரம் பண்ணித்து? நாம இவாளை பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கு. நாம நிரந்தரமாக இருக்கு. நாம சொல்லுவோம் நாம பிரச்சாரம், ஞானேஸ்வரி பிரச்சாரம் சொல்லலாம். வாஸ்தவம் என்னென்னா அது நம்மளை பிரச்சாரம் பண்ணிருக்கு. இப்போ அது இல்லைன்னா என்ன யாரையாவது தெரியுமா? என்ன யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ இப்படி வந்து கூப்பிட்டு வச்சு மேடையில் உட்காந்து வச்சிருக்க காரணம் என்ன? என்னுடைய ஏபி என்னுடைய சின்ன குழந்தை கதையெல்லாம் சொல்கிறதுக்கா? அதில் பிரயோஜனமும் இல்லை. வாக்கில் ஜீவிதமான ஞானேஸ்வர மகாராஜுடைய வாக்கியங்கள் வரனால என்ன அது பவித்ரி பண்ணுறது? அந்த பவித்திரமான வச்சனங்கள் கேட்பவர்களையும் பவித்ரி பண்ணுறதுங்கிறனால இங்கே உட்காண்டிருக்கோம். அப்பேற்பட்ட சக்தி ஞானேஸ்வரிக்கு உண்டு. அதனால் தயாச்சே ஸ்மரணே ஜலதி பாதகே சாங்கத பண்டிதாவசன். ஞானேஸ்வரியை பற்றி சொல்லாத ஜனங்களே கிடையாது. ஜனாபாய், சிரணாவி, சொக்காமேளார், துக்காராம் மகாராஜ் அத்தனை சாதுக்களும் சொல்லிட்டார், ஞானேஸ்வரியை ஸ்மரணம் பண்ணாலே பாதகம் போயிடும். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கிரந்தம் ஞானேஸ்வரி. ஒரு வருஷ காலம் நிவாசா க்ஷேத்திரத்தில் சொன்னார். இந்த இரவுமாடு இருக்கே அப்படி ரசித்து கேட்டது. ஞானேஸ்வரியுடையங்கிறது என்னன்னா, கிருஷ்ணனுடைய ஹிருதயமே ஞானேஸ்வரி. கிருஷ்ணனுடைய வார்த்தை கீதே, கிருஷ்ணனுடைய ஹிருதயம் ஞானேஸ்வரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் வெவ்வேறு. ஆனால் வார்த்தையில் சில நேரங்களில் ஹிருதயம் புரியாமல் இருக்கலாம். வார்த்தைக்கு அர்த்தம் புரியும், ஆனால் ஹிருதயம் புரியறதுக்கு தனியாக ஒருத்தர் வேணும். யாருக்கு புரியும்னா, ரொம்ப ஹிருதயமாக பழகிறவளுக்கு தான் ஹிருதயம் புரியும். அம்மா ஒரு குழந்தைய வெயிறா, இப்படியே விளையாடிகிட்டே இருந்தால் ஃபெயில் ஆகிடுவேடா, உனலாம் 2 வருஷம் நீ ஒரே கிளாஸில் படித்தாதான் தெரியும் அப்படின்னு சொன்னான்னா, இது என்ன சாபமா ஆதங்கமா? இது என்னது, சாபம்னு சொல்கிறதா ஆதங்கம்னு சொல்கிறதா? வார்த்தையை பார்த்தா சாபமாக இருக்குது, மனசை பார்த்தா ஆதங்கமாக இருக்குது. இப்போ எதை பார்க்கணும்? அதனால தான் பாவார்த்த தீபிகான்னு இதுக்கு பேர்.
கிருஷ்ணனுடைய வார்த்தை கீதைகளாக இருக்குது, ஆனால் கிருஷ்ண ஹிருதயம் ஞானேஸ்வரியில் தெரியும். அதனால் கீதையில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஞானேஸ்வரியில் நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் ஞானேஸ்வரியில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் கீதையில் பார்க்க முடியாது. விட்டாலா 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 விட்டாலா. ஞானேஸ்வரிங்கிறது தனி கிரந்தம், கீதையை அனுசரித்து வரலை. அதனால தான் கீதையுடைய பாஷம் இல்லை, கீதையுடைய டீக்கா சொல்கிறார், பாவார்த்தம்னு சொல்கிறார். பை டீக்கா கேலி ஞானேஸ்வரி, இதுக்கு டீக்கா பண்ணியிருக்கேன். டீக்காலே எப்படின்னா பாவார்த்தம், இது தனி கிரந்தம். கீதா சோதுனியா அர்த்தஜோ காடிலா, கீதா சோதுனியா. கீதையை நல்ல விவரமாக பார்த்து அதோடைய அர்த்தம் கோர் என்னவோ, அந்த ஹிருதயம் என்னவோ அதை எடுத்து அந்த ஹிருதயத்தையே ஒரு கிரந்தமாக்கி கிரந்த நிர்மிலா, அதுக்கு பேர் என்ன வச்சேன்னா ஞானேஸ்வரி. கிருஷ்ணனுடைய ஹிருதயமே ஞானேஸ்வரி, கிருஷ்ணனுடைய வச்சனம் இல்லை, கிருஷ்ணனுடைய ஹிருதயம் ஞானேஸ்வரி. கிருஷ்ணனுடைய ஹிருதயம்னா பகவான் தன்னுடைய ஹிருதயத்தில் என்ன சொல்கிறாருங்கிறது பகவானை தவிர யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஞானேஸ்வர மகாராஜ் அந்த அவதாரமாக வந்ததுனால சொல்ல முடிஞ்சது. பகவானுடைய ஹிருதயம் மாத்திரம் பகவானுக்கு தெரியாது, அர்ஜுனுடைய ஹிருதயமும் தெரியும், திருதராஷ்டிரன் ஹிருதயமும் தெரியும், சஞ்சயனுடைய ஹிருதயமும் தெரியும், துரியோதனுடைய ஹிருதயமும் தெரியும். இது எல்லாமே கீதையில் இருக்குது. ராஜோவாச்ச, முதல் அத்தியாயத்தில் துரியோதன் பேசுகிறத வந்திருக்கு. முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகமே திருதராஷ்டிரவாச்ச, திருதராஷன் சொல்கிறது இருக்கு. அது மாத்திரம் இல்லை, சஞ்சய் உவாச்ச, சஞ்சயன் சொல்கிறது இருக்கு. அப்புறம் பகவான் உவாச்ச, அர்ஜுன உவாச்ச, திருதராஷன், துரியோதனன், சஞ்சயன், அர்ஜுனன், பகவான், அஞ்சு உவாச்ச இருக்கும் பகவத்கீதையில் முழுக்க. இந்த அஞ்சு பேர் பேசுகிறதே ஹிருதயத்தை சொல்கிறார் ஞானேஸ்வர மகாராஜ். இதை தவிர நிவிருத்திநாத் என்ன சொல்கிறார் மனசில் நினைக்கிறாருங்கிறதும் ஞானேஸ்வரியில் சொல்லுவார். இவர் குருன்னு ஒரு டாபிக் வந்துருத்துனா இவர் தன்னை மறந்துடுவார், இவர் மாவட்டம் பேசிகிட்டே இருப்பார். அங்கேருந்து குரு சொல்லுவார், ஞானேஸ்வரா அவர் பேசலாம் இல்லை இப்படி தான் சொல்லியிருப்பார். உடனே உடனே ஞானேஸ்வரா சொல்கிறார், குரு போரும்னு சொல்கிறார். அதனால் மேற்கொண்டு கிரந்த சித்த தேயி ஜடகரி வேகா, அதனால் கிரந்தத்தில் சித்தம் கூட டாப்பிக்கை வரட்டும் அப்படின்னதும் டாபிக் எடுத்து அதை எப்படி சொன்ன இதை சொல்லியே சொல்லுவார். நிவிருத்திநாத் போரும்னு சொல்கிறார், சீக்கிரம் கிரந்தத்துக்கு வா, சப்ஜெக்டுக்கு வான்னு சொல்கிறார்ன்பார். இந்த சச்சிதானந்த பிராமணன் அப்படியான கேட்கல, அதையும் எழுதி வச்சார். இப்படி நிவிருத்திநாத் சொன்னாராம் அப்படின்னு ஞானேஸ்வரமாராஜ் சொன்னார், அதையும் எழுதி வச்சார். நிவிருத்தியுடைய ஹிருதயத்தை சொன்னார். அது மாத்திரம் இல்லை, ஸ்ரோத்தாக்களுடைய ஹிருதயத்தையும் சொல்கிறார். ஸ்ரோத்தாக்களுடைய ஹிருதயம் என்னன்னா, ஒரு இடத்துல ஞானேஸ்வரியில் அஜானம் எதத்தோன்யதா அப்படின்னு இருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் ஞானம், இதுக்கு ஆப்போசிட் அஜானம். 24 சரி குணங்கள்லாம், 18 குணங்களை சொல்லிவிட்டு அதெல்லாம் ஞான லட்சணங்கள்னு சொல்லி இதோடைய ஆப்போசிட் அஜானம்னு சொல்லு. அவ்வளோதான் கீதையில் சொல்லியிருக்கு. கீதையில் என்ன சொல்லியிருக்கு, அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா சாந்திராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் சைரியம் ஆத்ம விநிகிரகா இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரம் ஏவச்ச ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷானதர்சனம் ஆசக்தி ரணவி விஸ்வந்தா புத்திரதாரா கிரகாதிஷு நித்யம் ச சமச்சித்தத்வம் இஷ்டானிஷ்டோபத்திஷு மயி சானன்யோகேன பக்தி அவ்வியபிச்சாரிணி விவித்த தேசதே வித்வம் அரதி ஜனசம்சதி அத்யாத்ம ஜான நித்யத்வம் தத்வஜானார்த்த தர்சனம் ஏதத் ஞானம் எதி புரோக்தம். இவ்வளோ ஞானம், இதெல்லாம் ஞானம்னு சொல்கிறது 18 சொல்லிவிட்டு, இதெல்லாம் ஞானம், இதோடைய ஆப்போசிட் அஜானம். ஒரு வரியில் முடிச்சுட்டார் ஆப்போசிட். அஜானம் எதத்தோ அந்யதா, அந்யதா யதா அஜானம், இதோடைய அந்யதா, இதோடைய ஆப்போசிட் அஜானம் சொல்லிட்டார் ஞானேஸ்வர மகாராஜ். இதோடைய ஆப்போசிட்னு சொல்லி முடிக்கல, அஜானத்தை முழக்கும் சொன்னார். அமானித்துவம் ஞானம்னா மானித்துவம்னா என்னென்னு சொல்கிறார், அதம்பித்வம் ஞானம்னா தம்பித்வம்னா என்னன்னு சொல்கிறார். உடனே ஸ்ரோதாக்கள்லாம் என்ன இப்படி சொல்கிறாளே அப்படிங்கும்போது ஸ்ரோதாக்களுடைய ஹிருதயம் புரிஞ்ச ஞானேஸ்வர மகாராஜ், நீங்கள்லாம் இது ஜாஸ்தின்னு உங்களுக்கு தோன்றது, ஆனால் அஜானத்தை சரியாமல் புரிஞ்சிக்காமல் ஞானத்துக்கு பிரவர்த்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஞானத்தை சொல்ல 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 நமக்கு ஞானம், நம்மளே ஞானிதாங்கிற பிரமம் உண்டாயிடும், உண்டா இல்லையா?
ஆகும். நிறைய நிறைய ஞானத்தையே சொன்ன சர்வத்திர பிரம்ம தரிசனம் தான் கரெக்ட். நான் கூட அன்னைக்கு அந்த நாயை பார்த்தோன்னே பாண்டவனாக தான் நினச்சேன். நம்மளுடைய கதையெல்லாம் ஞாபகம் வருது, நம்ம ஏதோ ஞானி நினச்சிட்டே இருப்போம். அஜ்ஞானம் வரும்போதும் இது நம்ம கதையாகவே இருக்கேன்னு அப்போதான் தோணும். அஜ்ஞானத்தை பற்றி பேசும்போது மானித்வம் தம்பித்வத்தை பற்றி படிக்கும்போது தான் இது நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு தோணணும். பக்தாத்து மாமா பற்றி பேசுகிற மாதிரி இருக்குன்னு தோணித்துன்னா இது காடமான அஜ்ஞானம்னு அர்த்தம். இதெல்லாம் ஞான் அடுத்ததெல்லாம் பக்தாத்து மாமான்னு சொன்னால் அது காடமான அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை உணராமல் ஞானத்துக்கு போக முடியாதுங்கிறனால அஜ்ஞானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸ்ரோதாக்களுடைய ஹிருதயம் தெரிஞ்சும் சொல்கிறார். நிறைய நேரங்களில் ஸ்ரோதாக்களை ரொம்ப ப்ரோத்சாகிப்பார், நிறைய நேரங்களில் ஸ்ரோதாக்களை நமஸ்கரிப்பார். ஏன்னா அது வித்வத் சமாஜம். பைட்டன் பிராமணர்களாக இருக்கா, யோக பிரஷனான அந்த எருமாடு இருக்கார், அவ எல்லாம் எருமா அந்த எருமாடு இருக்கே ஞானா, அந்த ஞானா இருக்காரே அவர் நல்லா ரசிப்பார் கீதையை. இவர் ஒரு வாசத்தை சொன்ன உடனே கிணி அது கழுத்தில் கிணிகினி வேற கட்டி வச்சுருப்பாள, இப்படி ஆட ஆட கிணிங்கினி கிணிங்கினி கிணிங்கினு அப்படின்னு ஆடும். ஞானேஸ்வர மகாராஜ் அதை பார்த்து ரசிச்சுப்பார். ஒரு நாலு ரசிக்காள் இருந்தால் தானே பிரவச்சனக்கர்த்தாக்கும் ரசனமாக சொல்ல முடியும். எல்லாரும் அப்படி மண்டை ஆற்றின்னு ரசிக்கிறத பார்த்தா சர்வஜ்ஞ சமாஜமாக இருக்கிறதுனால ஆதாதேஜு அவதான் அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் எனக்கு கிருப்பை பண்ணுங்கோ, உங்களுடைய கிருப்பை இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது, உங்களை நமஸ்கரிக்கிறேன். ஒரு அம்மா அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ, ஜெய்சா சுபா ஓ மாயபாப்பான்சா அபத்திய போலி ஜரி போபடி வாச்சா. ஞானேஸ்வரி படித்து பாருங்க என்ன ரசம் என்ன ரசம். ஒரு அப்பா அம்மா எப்படி சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் பேசுகிறது மழலை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, பின்ன ஏன் நான் பிரவச்சனம் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன குழந்தை தன் கையினால் அப்பாவுக்கு பிரேமையாக ஊட்டுறது இல்லையா தை சாதத்தை, அது நாலு பேருக்கு ஒட்டின்னு இருக்குமா, அப்பாவுக்கு அது திருப்தி ஆகிடுமா, இருந்தாலும் அவள் அப்பா அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். காரணம் பிரேமையுடைய வசதினால். அதனால் நான் உங்கள்கிட்ட உங்கள் குழந்தையாக இருக்கேன், என்னுடைய வச்சனங்கள்னால் நீங்கள் சந்தோஷப்படணும், என் மேலே கிருபா கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரோதாக்களையே சந்துக்களாக பாவித்து நமஸ்கரிக்கிறார். ஞானேஸ்வரி மாதிரி ஒரு பாவுக்குமான கிரந்தம். ஞானேஸ்வரி படிக்கும்போது கண்ணீர் விட்டுண்டு படிப்பா எல்லாரும். நீங்கள் ஞானேஸ்வரி பாராயணம் நடக்கிறது மகாராஷ்டிராலனா கராடுன்னு ஒரு ஊர் இருக்குது, கராடு. இந்த கராடில் 10,000 பேர் ஞானேஸ்வரி பாராயணம் வருஷா வருஷம் 10,000 பேர் பண்ணுவாங்க. இப்படி படித்தேன், ஒன்று போல் ஸ்வரம், ஒன்று போல் எல்லாரும். சாமூகிக பாராயணம் ஞானேஸ்வரிக்கு தான். நம்ம தமிழ்நாட்டில் ராமாயண பாராயணம் பாகவத பாராயணம் நடந்துட்டுருக்கு, ஒருத்தர் பாராயணம் பண்ணுவாள் மற்றவாள்லாம் ஃபாலோ பண்ணுவாள். அப்புறம் ஸ்ரீ ஹரே நமஹா ஸ்ரீ ஹரே நமஹா ஸ்ரீ ஹரே நமஹா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அது த்ரயோதசோத்யாயான்னு இன்னொருத்தர் ஆரம்பிப்பு. அவர் ஸ்ரீ ஹரே நமஹா சொன்னால் இன்னொருத்தர் ஆரம்பிப்பு, மீது எல்லாம் ஃபாலோ. ஞானேஸ்வரி அப்படி இல்லை, ஒவ்வொருத்தராக படிக்க சொல்லலை, எல்லோரும் சேர்ந்து பாரு சேர்ந்து. ஒவ்வொருத்தராக படிக்க சொன்னால் புட்டு வெளியில் வந்துடும், அது சரி வர நம்ம கோம்போம் தோம்போம். அதுக்கு அவெல்லாம் சில நேரங்களில் சந்தி பிரிக்க முடியலன்னா என்ன செய்வா தெரியுமோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மை ஏவமன ஆதஸ்வ மை புத்தி நிவேஷையான பிரிக்க முடியல வச்சுக்கோங்க, மை ஏவமன ஆதஸ்வ மை புத்திம் இப்படி ஸ்வரத்தை கூட்டிட்டு பிரிச்சுடுவா தக்குன்னு, அதில் ஒரு மீட்டர் வராது. இப்படி ஒரு பாராயண பத்தி உண்டு, அது ரொம்ப நல்லது தான். ராகமாக படித்தானா ஏங்கிறத காட்டிலும் ராகம் நல்லா இருக்கு இல்லையா, மயி 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 புத்தி புத்திம் அப்படின்னு படிக்கிறத காட்டிலும் அங்கே ஆலாபனம் பண்ணிட்டோம்னா அங்கே நாதம் வந்து சேர்ந்துடும். அது ஒரு நல்ல ரசம், அது ஒரு நல்ல பாட்டம். ஞானேஸ்வரி அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து படிங்க கூட்டத்தோடு கோவிந்தா, அதனால் தைரியமாக உட்காந்துக்கலாம். ஞானேஸ்வரி நானும் படிக்கிறேன், ஒரு படிக்க தெரியாட்டாலும் கடைசியில் இருக்கிற ஓவையாவது ரிப்பீட் பண்ணேன், ஓம் நமோஜி யா வேத பிரதிபா யா ஜெய ஜெயசம்பி யா, இந்த மூணு வார்த்தை கரெக்டாக சொல்லும். தேவாதி கணேஷு பிரகாஷு மணிநிமித்தா சு அவதாரி ஜோஜி, இதுதான் ஓவி ஃபுல்லாக வரும். இந்த மூணு வார்த்தை நிச்சயம் ஒரே மாதிரி தான் வரும், கன்ஃபியூஸே கிடையாது. யாரும் படிக்கலாம், எப்படியும் படிக்கலாம், எந்த ராகத்துலேயும் படிக்கலாம். கோண கோண கோவிந்தானா கோண கோண கோவிந்தா தான், பிரச்சனை இல்லை.
கூட்டத்தோட சேர்ந்துக்கோ. ஆனால் ஒன்று, பாவதரோணியா ஞா பா வாச்சே ஞானேஸ்வரி, நம்ம மடியில் ஞானேஸ்வரமராஜ் உட்கார்ந்துருக்கார், நம்ம படிக்கிறோங்கிற எண்ணத்தோடு மாத்திரம் படிங்க. அந்த ஞானேஸ்வரி அப்பேற்பட்ட கருணை உள்ளவள், நமக்கு ஞானத்தை கொடுப்பா. ஞானேஸ்வரமராஜ் ஞானேஸ்வரி ஒரு வருஷ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானேஸ்வரமராஜ் ரொம்ப சந்தோஷமாக குருநாதரை பார்த்தார். குரு ஆனந்தமாக இருக்கு, ஆ ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா இப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்கப்பா, இந்த கிரந்தம் உலகத்தையே உய்விக்க போகிறதுன்னு நிவர்த்திநாத் மகாராஜ் அப்போ கணிச்சிருக்கார் பார். அப்போ எத்தனை பேர் ஞானேஸ்வரி படித்தாலோ, ஆனால் இன்றைக்கி பார்க்குற கூட்டத்தை பார்த்தா நிவர்த்தி மகாராஜ் அன்னைக்கு கணிச்சிருக்கார். எப்பேற்பட்ட கிரந்தம், எப்பேற்பட்ட கிரந்தம், ஆலிங்கனம் பண்ணினார் ஞானேஸ்வர மகாராஜா. அப்போது நிவர்த்தி மகாராஜ்கிட்ட சொல்கிறார், ஞானேஸ்வரி ஞானேஸ்வரி ஞானேஸ்வரின்னு இத்தனை பெருமை சொல்கிறேனே, ஞானேஸ்வரி படிக்காதவாளுக்கும் ஞானேஸ்வரியுடைய பலஸ்ருதி என்னவோ அது போய் சேரட்டும். யார் சொல்ல முடியும், இப்படி யார் சொல்ல முடியும், எந்த கிரந்தத்துடைய பலஸ்ருதியாக இருந்தாலும் இதை யார் பிராத்தகா நித்தியம் படையத்து அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இதை யார் படிக்கிறாளோ அவளுக்கு பிரயோஜனம், அப்படி தானே எல்லா கிரந்தத்துடைய பலஸ்ருதியும். இதை யார் காலையில் நித்தியம் படிக்கிறாளோ அவளுக்கு இந்த பிரயோஜனங்கள்லாம் கிடைக்கிட்டு, அப்படி தானே மாவுளி அப்படி வேண்டலை. ஆச்சரியமான பலஸ்ருதி இது. ஆதா விஸ்வாத் மகே தேவே இனே வாக்யஜ்ஞே தோஷாவே தோஷோணி மதத்யாவே பசாயதானஹே ஜே கலாச்சி வெங்கடி சாண்டோ. யார் யாருக்கு கெட்ட குணம் இருக்கோ அந்த கெட்டவர்களுடைய கெட்ட குணம் அழியட்டும், கெட்டவர்கள் அழிச்சுடாத, கெட்ட குணம் போகட்டும். விஸ்வஸ்வதர்ம சூரிய பாஹோ, விஸ்வமே ஸ்வதர்மங்கிற சூரியனை பார்க்கட்டும். ஜோஜே வாஞ்சில தோத்தேலாகோ பிராணி ஜாத, யார் எந்தெந்த பிராணிகளுக்கு வாய் பேச முடியாத வாயில்லா பிராணிகளுக்கு மனசில் நினைச்சது நடக்கட்டும். உனக்கு வயத்தை அப்படினா சொல்லுவே இல்லையா, மாடு சொல்லுமா, பசு மாடு சொல்லுமா, என்னவோ கா குளிராக இருக்குது காய்ச்சல் வரா மாதிரி இருக்குதுனா நம்ம டாக்டர் கூட்டின்னு போக ரெண்டு பேர் இருக்கா, நாய்க்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது, பசிச்சுதுன்னா பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது, அது கத்தும் அந்த பாஷை உனக்கு புரிஞ்சுதுன்னா சரி புரியாட்ட, நோ கத்துறதேனா கல்லை விட்டு எறியும். அந்த பிராணிகள் மனசில் என்ன நினைக்கிறதோ அதை அவளுக்கு நிறைவேற்றி பண்ணி கொடு. பிராணிகளுக்கெல்லாம் நல்லது உண்டாகட்டும், எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்டிருக்கார். யாருக்குன்னா அஜ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் சாதகர்களுக்கும் இந்த ஞானேஸ்வரியுடைய பலன் போய் சேரட்டும். நான் இன்றைக்கி செஞ்ச ஞானேஸ்வரியுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேரட்டும், எல்லாருக்கும் போய் சேரட்டும், இந்த ஞானம் எல்லாருக்கும் வித்தரணமாகட்டும், எனக்கு காதில் ஒரு மந்திரம் கொடுத்தாலே அது எல்லாருக்கும் போய் சேரட்டும். என்ன மந்திரம், அவர் காதில் சொன்ன மந்திரம். யார், நிவர்த்திநாத் மகாராஜ் ஞானேஸ்வரமராஜ் காதில் ரகசியமாக எந்த மந்திரம் சொன்னாரோ அந்த மந்திரத்துடைய எந்த மந்திரத்துடைய பலனாலே எருமாடு வேதம் சொல்லித்தோ, எந்த மந்திரத்துடைய பலனாலே இந்த செத்தவன் எந்துண்டானோ, எந்த மந்திரத்துடைய பலனாலே இந்த ஸ்திரீ ஒத்தி பையனாயிட்டாலோ, மேற்கொண்டு எந்த மந்திரத்துடைய பலனாலே குட்டி செவர் பறக்க போகிறதோ சரித்திரத்தில், அந்த மந்திரம் எல்லாருக்கும் கொடுங்கோ. யார் சொல்லுவா இப்படி, பாண்டக தரிசனத்துக்கு அஞ்சு பேர் தான் அப்படின்னு படுவே சொன்ன உடனே நம்ம செலக்ட் பண்ணி அஞ்சு பேர் செலக்ட் பண்ணணும், எங்கே போகிறேன்னு சொல்லாத, அவள் வேறு வந்துட போகிறான், அஞ்சு பேர் தான் சொல்லியிருக்கார் படுவே, இவாளை கூட்டின்னு போகாத அப்படின்னு தரிசனத்துக்கே நமக்கு இந்த சுவார்த்தம் வருது. இப்போ ஏற்பட்ட கியாத்தியான மந்திரம் அது, எல்லாருக்கும் கொடுக்கோன்னு எப்படி அந்த தயாளு கிருபாலு. நிவர்த்திநாத் மகாராஜ் என்னென்னா அதை காட்டிலும் பரமேஸ்வரன் மாதிரி ஆசுதோஷின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு, என்ன தோஷி, ஆசுதோஷி, அப்படி சந்தோஷமாயிடுவார். அவரை சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் வேண்டாம், இவ்வளவு தண்ணியம் தலைவழியாக கொட்டினா போகிறோம் ஹாஹான்னு சந்தோஷமாயிடுவார். ஒரு வில்வ பத்திரத்தை போட்டால் வரும் சந்தோஷமாயிடுவார். ருத்ரன் சொல்லி சந்தோஷப்படுத்தவுடனே சமக்கம் சொல்லி கறந்துடுவா, சமக்கம் சொல்லி எல்லாத்தையும் கறந்து விடலாம். ருத்ரன் சொல்லி சந்தோஷப்படுத்தியாச்சுன்னா, நமக்கம் சொல்லி சந்தோஷப்படுத்தியாச்சுன்னா, சமக்கம் சொல்லி எல்லாத்தையும் சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமேன காமஷ்டமே காமஷ்டமே சௌ மனசச்சமி பத்ரஞ்சமே சிறையஷ்டமி எத்தனை வஸ்திரஷ்டமி யசஷ்டமி கோதுமாஷ்டமே, அதில் கோதுமை வேணும்,
உப்பு வேணும் புளி வேணும் எல்லாம் கேட்டுவிட்டார். அத்தனையும் கேட்டுவிட்டார். ஏவாரா என்னடா அச்சுப்பிச்சா கேட்குறேன்னு சொல்ல ஆச்சா எல்லாம் என்னன்னா என்னென்ன ஆசுதோஷ். இவ்வளோ பெரிய ஒரு வரத்தை ஞானசிம்மராஜ் கேட்டவுடனே பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு ததாஸ்துன்ட்டார். ஏனே வரே ஞானதேவோ சுகியாஜாலா ஏதமணி ஸ்ரீ விஸ்வேஸ்வராவோ மணி ஸ்ரீ விஸ்வேஸ்வராவோ. விஸ்வேஸ்வரன் விஸ்வேஸ்வரனுடைய ராவ் தெய்வத்துக்கும் தெய்வம் என் குரு. அப்பேற்பட்ட விஸ்வேஸ்வராவன் என்ன செஞ்சான்னா ஹோயில் ஹோயில் ஆட் நீ நினைச்சதே நடக்கட்டும். ஹா ஹோயில ததாஸ்து அதுவும் ததாஸ்துன்னு சொல்லலையா மராட்டியில ஹோயிலன்னு மராட்டி பாஷையில் ஹா ஹோயில நடக்கட்டும். தான பசாவோ தானத்தை கொடுத்தேன் நீ கேட்ட தானத்தை கொடுத்தேன் எல்லாருக்கும் ராமகிருஷ்ணரிய சொல்லு. பாரத சம்பிரதாயம் ஆரம்பிக்கட்டும். இனிமே ரகசிய மந்திரம் ஒன்றும் கிடையாது நமக்கு. எல்லாரும் உத்தாரணம் ஆகட்டும். இப்படி சொன்ன உடனே ஏனே வரே ஞான தேவோ சுகியாஜாலா ஏனே வரே ஞான தேவோ சுகியாஜாலா ஏனே வரே ஞான தேவோ சுகியாஜாலா ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துகாரா மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி மகாராஜ ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி விட்டல ஜெய ஜெய விட்டல.